ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு போண்டா. ஒரு அருமையான பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக், மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள பர்ஃபெக்ட் டேஸ்டி ஸ்டஃபிங்கோட, அதிகம் எண்ணெய் இழுக்காத பர்ஃபெக்ட் கிறிஸ்பி உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட சாப்பிட அப்படி இருக்குங்க. ஒன்று ரெண்டோடலாம் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது ஒரு சுட சுட ஒரு டீயோட இது ஒரு ஈஸியான ஸ்நாக்கு கூடங்க, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு செய்யும்போது புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாங்க, நல்லா மசிக்க வரும். ஸோ நல்ல ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கே ஸ்டஃபிங் செய்யறதுக்கு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு ரெடி. கூடவே மற்ற பொருட்களும் எடுத்து வச்சாச்சுங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியான இறக்கி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கியாச்சு. இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரு கொத்து, கூடவே நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, அதுவும் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, அடுத்ததாக பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் கேரட். இந்த கேரட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்யும்போது நம்ம சேர்த்துக்கிட்டால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நல்ல கடுகு உளுந்தம் பருப்பை பொரிய விட்டுறலாங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துடலாம். இந்த ஆயிலில் இஞ்சியை பொரிய விட்டால் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதுவும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகம் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்ல வெங்காயமும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் கொஞ்சம் இந்த கிரன்ச்சியாகவே இருக்கட்டுங்க. கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. கேரட்டும் அதே மாதிரி ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1-2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாம். ஃபைனலாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்துடலாங்க. கொத்தமல்லி இலை நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும், அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். ஸோ குயிக்காக ஆறிடும், ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஆறிட்டுருக்கட்டுங்க. நம்ம இப்போ இந்த போண்டாக்கான மேல் மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/3 கப், அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட கடலை மாவுலேருந்து 1/3 பங்கு அரிசி மாவு, நல்ல குவியலாக அளந்த அரிசி மாவு 1/3 பங்கு சேர்த்துக்கிறேன். இது மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு போண்டா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே நல்ல 1 டீஸ்பூன் கரமான மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்தது மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கங்க. இந்த பஜ்ஜி போண்டா எண்ணெயில் பொறிச்சு செய்கிற இந்த ஐட்டம் எல்லாம் செய்யும் போது பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ நான் இங்கே ஜிபிசி பெருங்காயப்பொடி எடுத்துருக்கிறேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி அது வாங்கி பாருங்கள். இப்போ நல்ல தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 சிட்டிகை பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா அந்த குக்கிங் சோடா சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த வரமாவை நல்ல 1 வாட்டி கலந்து விட்டுருவோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துடலாங்க. எடுத்தோன்னே மொத்தமாக தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு
நல்ல ஒரு இட்லி மாவு பதத்தை விடவே கொஞ்சம் லூஸாக அதுக்குன்னு ரொம்ப லூஸாக கலக்க வேண்டாம். அந்த ஸ்டஃபிங் மேலே இந்த மாவு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி மிடிலான பக்குவத்துக்கு கலந்துக்கங்க. நம்ம இப்படி விரலில் எடுத்து பார்த்தா ஒரு தின்னான லேயர் மாவு கோட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் நம்மளுக்கு அந்த மாவு வந்து கோட் ஆகக்கூடாது. இப்போ இங்கே மாவு ரெடி, ஸ்டஃபிங் ரெடி. பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து கடாயை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இங்கே ஸ்டஃபிங் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை நம்ம அழகாக இந்த மாவில் போட்டு நல்ல இந்த மாதிரி மாவு நல்லா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இப்படி கோட் பண்ணி எடுத்து திருப்பி நம்ம எண்ணெயில் போட்டு விட்டுறலாம். இப்படி உள்ளே விட்டு நல்லா கோட் பண்ணிக்கிறோம். அப்படியே எடுத்து உள்ளே போட்டுடலாம் எண்ணெயில். நான் இங்கே ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொரிச்சிடுங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். போண்டா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு, நல்லா அந்த ப்ரௌன் கலர் ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து வெளியெடுத்துடலாம். நல்ல ஒரு வடித்தட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுவிட்டு நம்ம போட்டு விட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலும் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கும். ஸோ கொஞ்சம் ஆயில் கம்மியாக நம்ம போண்டாவை சாப்பிட்றலாம். இப்போ அடுத்த பேட்சும் போட்டு விட்டுறலாங்க. இப்போ அடுத்த பேட்சும் போட்டாச்சு. அதே மாதிரி இதுவும் நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ஒரு பெஸ்ட்டான பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்கு. அதுவும் நம்ம இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் போண்டா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதிகமாக எண்ணெய் உரியில உள்ள அந்த ஸ்டஃபிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.